தகுதியற்ற டிஜிபி, தகுதியற்ற முதலமைச்சர், அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு காவல்துறை தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க முடியும். அவர் வந்து லா அண்ட் ஆர்டர் தானே டிஜிபி, அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பேப்பரில். Especially after Sylendra Babu has come, whole police is deployed only for anti-Hindu activities. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு லாயக்கான சர்க்காரோ காவல்துறையோ இருக்கா அப்படின்னா, தகுதியற்ற டிஜிபி, தகுதியற்ற முதலமைச்சர். ஏன்னா இந்த படத்தை தடுப்பது போல மிகப்பெரிய நாட்டுக்கு துரோகம், ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து உச்சநீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு, சென்சார் போர்டில் கிளியராகி உச்சநீதிமன்றத்தில் அனுமதித்த பிறகு திரு சைலேந்திர பாபு அவர்களுக்கு படம் போடுறவங்களெல்லாம் மிரட்டுறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? ஏனென்றால் இந்த இடத்துல அனுமதி வாங்கிறதுக்கே ஐ ஹாவ் டு யூஸ் மினிஸ்ட்ரியல் ப்ரெஷர். அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு காவல்துறை தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க முடியுது. ஏனென்றால் நான் வந்து எப்போவுமே வைரல்னு நீங்கள் சொல்லலாம், சர்ச்சைன்னு சொல்லலாம், வைரல் கிடையாது, சர்ச்சை கிடையாது, உண்மையின் அடிப்படையிலானது. தமிழ்நாட்டில் மதுரை, திண்டுக்கல், சென்னை போன்ற இடங்களில் நேற்றைய முன்தினம் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? அதில் 2 பேர் லாயர்ஸ். படித்தவன் யோக்கியமாக இருப்பான், நேர்மையாக இருப்பான், தேசப்பற்றோடு இருப்பான்னு நாம் சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேர் லாயர்ஸ். இவர்கள் குண்டுகள் தயாரிப்பதற்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். ஹிந்து இயக்க தலைவர்களை படுகொலை செய்வதற்கு, அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று என்னையே இது ரிலீஸ் பண்ணியிருக்கு. இதை யார் பார்க்கணும்? இந்த மாதிரி அதுவும் மத்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கின்ற பிஎஃப்ஐ, அதை சேர்ந்தவங்கள் தான் இந்த ஆப்ரேட்டிவ்ஸ் அத்தனை பேரும். சைலேந்திர பாபுவுக்கு இந்த மாதிரி இருக்கிற, அவர் வந்து லா அண்ட் ஆர்டர் தானே டிஜிபி, அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பேப்பரில். ஆனால் இந்த அமைப்புகளெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒய் வி நீட் அண்ட் என்ஐஏ டு அப்ரிஹெண்ட் தம். வெக்கமாக இல்லையா தமிழ்நாடு காவல்துறைக்கு? யோசிச்சு பார்க்கணும். எஸ்பெஷலி ஆஃப்டர் சைலேந்திர பாபு ஹேஸ் கம், ஹோல் போலீஸ் இஸ் டிப்ளாய்டு ஒன்லி ஃபார் ஆன்டி ஹிந்து ஆக்டிவிட்டீஸ். காரணம் என்னன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ்னுடைய பதசஞ்சலன் ரூட் மார்ச், அதுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது, ஆனால் சைலேந்திர பாபுவுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிறது.